நீங்கள் உப்பூர் அனல்மண் நிலையம் குறித்து பேசக்கூடாது, அது குறித்து சுவரொட்டி அடிக்கக்கூடாது, அது குறித்து கடல் வாழும் மக்கள் குறித்து பேசக்கூடாது என்று உத்தரவு போட்டார்கள். உத்தரவு போட்ட எஜமான்களை மதிக்கிற மரபு நமக்கு வேண்டும், நாமும் மதிப்போம். உப்பூர் அனல் நிலையம் என்பதற்கு பதிலாக எடப்பாடியின் அழிவு நிலையம் என்று பெயர் வைத்து பேசுவோம். ஏனென்றால் சட்டத்தில் மாற்றி பேசலாம். இனிமேல் ஒவ்வொரு கூட்டத்திலும் நாங்கள் காவல்துறையுடைய சட்டத்தை மதிப்பவர்கள் உப்பூர் அனல் நிலையம் குறித்து பேசவில்லை, எடப்பாடியின் கமிஷன் வழக்கும் அனல் நிலையத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். வாழுகிற மக்களுக்கு மின்சாரம் என்றால் வாழுகிற மக்களுக்கு தான் இந்த திட்டம் என்றால், அந்த திட்டம் குறித்து பேசுவதற்கு வாதிப்பதற்கு எடப்பாடிக்கல்ல, அவர் தாத்தலுக்கு கூட தடுப்பதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை. எங்கள் நாட்டில் எந்த திட்டம் வர வேண்டும், அதை எப்படி வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற உரிமை எங்களுக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு இல்லை. அன்பு மக்களே, நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வாக்களித்ததால் தான் உலக ஏபாரி மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் முதலமைச்சர். நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் மேட்டூர் ரீதியிலே எடப்பாடியிலே ஒரு குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும், ஒரு குரல் தொடர்ந்து ஒலிக்கும். ஒரு குளம் மிளகாய் 10 ரூபாய், ஒரு குளம் மிளகாய் 10 ரூபாய், ஒரு குளம் மிளகாய் 10 ரூபாய் என்று நீங்கள் வாக்களித்ததால் தான் தேசத்தின் முதல் அமைச்சர் எடப்பாடி. ஒருவேளை நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால், நான் வாக்களிக்கவில்லை என்றால், குஜராத் தெருக்களிலே டீ காஃபி டீ காஃபி டீ காஃபி ஜாயா சாயா என்று ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருக்கும். நாங்கள் வாக்களித்ததால் தான் கட்ட பிரமச்சாரி மரியாதைக்குரிய நரேந்திர மோடி தேசத்தின் பிரதம அமைச்சர். நாங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் அண்ணன் கருணாசி யாரு, நொடுக்கு பாண்டி, அவ்வளவுதான். நாங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் மரியாதைக்குரிய நவாஸ்கனி யாரு, கொரியர் ஏஜென்ட், அவ்வளவுதான். நாங்கள் வாக்களித்ததால் தான் நீங்கள் மக்கள் பிரதிநிதிகள். ஏன் மக்கள் பிரதிநிதிகள்? எங்கள் தேவையை நாங்கள் பேச முடியாது, எங்கள் தேவையை மோர்பண்ணைக்காரன் இங்க இருக்கிற உப்பூர்காரன் இங்க இருக்கிற அரசு மகத்துக்காரன் இங்க திருப்பாலைக்குடிக்காரன் ஒட்டுமொத்தமும் சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போனால் அந்த பாராளுமன்றம் தாங்காது, அதற்கு மாறாக உன்னை அனுப்புகிறோம் என்று அனுப்பி இருக்கிறோம். நீ செய்யற வேலையை செவன செய்யல, அதனால சிறுப்படி வாங்கன்னு சொல்றோம். ஏன்னா நாம் போட்ட கூலி, நாம் போட்ட கூலி பொண்டாட்டி கழுத்துல தொங்குற தாலி, என் அப்பனு ஆத்தாவும் குடிச்சலிச்ச பணம், நீ போற இன்னோவா காரு அதுல ஊத்துற டீசல் யார் தெரியுமா? என் மீனவனும் என் விவசாயியும் என் மாணவனும் குடிச்சு கட்டின வரி, உழைச்சு கட்டின வரி, கவனம் கவனம்.